தினந்தோறும் நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்ததுதான், அதாவது ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மங்கெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி மங்கு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டை யூஸ் பண்றவங்களுக்கு டைனால பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாதிரி கருப்பு கருப்பா முகத்துல நெத்திலி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணலாம், சூப்பரா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு மங்கு இருந்தது அப்படின்னா இன்னைக்கு போட்டா நாளைக்கு போயிடுமா அப்படின்னா கண்டிப்பா போகவே போகாது. அது ஏன் கேட்டீங்க அப்படின்னா எப்பவுமே ஹோம் ரெமெடி படுத்த அளவு நம்ம தொடர்ந்து செஞ்சாதான் ஆகும். மங்கு ஒரே நாள்ல கண்டிப்பா போகாது. நீங்க தொடர்ந்து செய்யறப்ப எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா, மங்கு வந்து நல்ல டார்க்கா இருக்கிற இடத்துல நீங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணீங்க, இல்ல இந்த மாதிரி பேஸ் பேக் போட்டீங்க, இல்ல உருளைக்கிழங்கை வச்சு நீங்க ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுட்டு லைட்டா அந்த ஃப்ரீ டைமா இருக்கப்ப நீங்க உட்காந்துட்டு மசாஜ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி நம்ம ரெகுலரா பண்ண பண்ண அந்த டார்க்கா இருக்கும்ல, அது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா லைட் ஆகி அது இருக்கிற இடமே தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் இந்த உருளைக்கிழங்கு பாத்தீங்க அப்படின்னா. இதுலயே வந்து உருளைக்கிழங்குலயே பாத்தீங்க அப்படின்னா போட்டு கிரீம்ஸ் அப்படி அப்படின்னா ஆன்லைன்ல கிடைக்குது, கிரீம்ஸ் ஜெல் எல்லாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்ல அது வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பா அதுல கெமிக்கல் இருக்கேன்னு கேட்டீங்க அப்படின்னா அது கெடாம இருக்கணும் அப்படிங்கறக்காக கண்டிப்பா கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம நார்மலா வீட்டுல பூரிக்கு மசாலா வைப்போம், அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த தோல் எல்லாம் எடுப்போம்ல, அது இருக்கிறப்ப அதை வச்சு கூட நீங்க மசாஜ் பண்ணலாம். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அதெல்லாம் எடுத்து மசாஜ் பண்ணிட்டீங்க, இல்ல ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு நம்ம டிவி பார்த்துட்டு அப்படியே லைட்டா மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒரு 10-15 நாள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டார்க்கா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா போயிடும். ஹோம் ரெமெடி பொறுத்த அளவு கண்டிப்பா தொடர்ந்து ஒரு 7 நாள் இருந்து ஒரு 15 நாள் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம இது கெமிக்கல் எல்லாம் சேர்த்து போறதுல வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். கெமிக்கல் படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கெமிக்கல் அந்த பேக் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பளிர்னு இருக்கும். ஒரு 4 நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருந்ததை விட டார்க் ஆயிடுவோம். அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம கெமிக்கல் மாதிரி மிக்ஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்றதுனால. ஆனால் இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் நீங்க யூஸ் பண்ணனால ரொம்பவே வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லும் கூட. அதான் இப்போ இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை தோலை சீவிக்கலாம். சீவிட்டு இதை லைட்டாக வந்து தண்ணியில் அலாசிடுங்க. இப்போ இதை நல்லா வந்து துருவிக்கலாம். இப்போ துருவிருக்கோம், இதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜூஸ் எடுத்துருக்கோம். இது கூட இந்த ஜூஸ் கூட நம்ம வந்து முல்தானி மெட்டி சேர்த்துக்கலாம். முல்தானி மெட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு 10க்கு வரணும், அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் முகத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இது ப்ரஷில் போகிறதா இருந்தாலும் போடலாம், கையில் போகிறதா இருந்தாலும் போடலாம். இந்த உருளைக்கிழங்கு நான் ஜூஸ் சேர்த்துருக்கறனில்ல, உருளைக்கிழங்கு ஜூஸ் வேண்டாம் அப்படி ஜூஸாக அந்த மாதிரி பேஸ்ட்டாக வேண்டாட்டி தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரா உருளைக்கிழங்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம், நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம முல்தானி மெட்டி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட் கிடைக்கும். உங்களுக்கு போட்டதையுமே பார்த்தீங்கனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்லா பளிர்னு ஆயிரும் முகம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு ஆயிடும். இது ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம முகத்திலேயே விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையான பிறகு நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா பிரைட் ஆகிடுவீங்க. உங்களோட முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி தழும்புகள் எதாக இருந்தாலும் மறைஞ்சிரும். இது ஆண்களையும் யூஸ் பண்ணலாம், குழந்தைகளுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த டை போட்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இங்கே ஃபுல்லு கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இதுலேருந்து நிறைய பேத்துக்கு கருப்பாக இருக்கும். அது வந்து டை யூஸ் பண்ணுறதுனால வர்றதான். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எப்போ எந்த ஒரு பேக் போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை கவர் பண்ண மறந்துடக்கூடாது.
கழுத்தையும் சேர்த்து தான் கவர் பண்ணணும். மேக்கப் போட்டாலும் சரி, ஒரு ஃபேஸ் பேக், ஒரு க்ரீம்ஸ், எது பார்த்தாலும் சரி, நம்ம வந்து கழுத்தோடு சேர்த்து கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லும் கூட போடலாம். நம்ம நெக் இருக்குல்ல, பேக்கு, நம்ம ப்ளவுஸ் எல்லாம் போடுவோம்லாம், அந்த அளவுக்கு கூட நீங்கள் போடலாம். இப்போ நான் வீடியோ அப்படிங்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஃபுல்லும் கழுத்தில் நம்ம எந்த அளவுக்கு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ப்ளவுஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆன பின்னாடி நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணியை தொட்டு நம்ம முகத்தை அலம்பிட்டு அப்படியே ஒரு மசாஜ் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்த எப்பவுமே மேல் நோக்கி தான் பண்ணணும். ஃபேஸை பொறுத்தளவு மசாஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேல் நோக்கி தான் மசாஜ் பண்ணணும். நல்லா ஒரு 2 or 3 minutes நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா பிரைட்டாக ஆகிடுவீங்க. உங்கள் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி எதாக இருந்தாலும், முகத்தில் வடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வரேன். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற பதிவில் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை பை.